ஹங்கேரியன் ஆர்மியில கார்லேன்னு ஒரு கேப்டன், 1938 நேஷனல் லெவலில் துப்பாக்கி சுடும் போட்டியில் முதலாவதாக வந்து தங்கப்பதக்கத்தை பெறுகிறான். மிலிட்டரி கேப்டன் நடந்த நிகழ்வு. 1940 நடக்கின்ற துப்பாக்கி சுடும் போட்டியிலே முதலாவதாக வர வேண்டும் என்பது அவனுடைய கனவு. கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றான். மிலிட்ரி கேப்டன்ங்கிறதுனால ஹேண்ட் கிரினேடு எரியணும். இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, பல்லால கடிச்சிட்டு குண்டை தூக்கி போடுவோம், எதிரிட்ட போய் வெடிக்கும். கையெறி குண்டு பிராக்டிஸ் பண்ணும்போது கையிலே வெடிச்சிருது, வலது கை துண்டாக போய் விழுந்து விடுகிறது. நான் சொல்லுவது கதையல்ல, நிஜம். கீழே விழுந்த வலது கையை இடது கையால் எடுத்துக்கொண்டு கதறிக்கொண்டு ஓடுகின்றான் தன் தாயிடத்திலே. இரவு முழுவதும் அழுகின்றான். மருத்துவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். ஒரு வாரம் கழிச்சு நினைவு திரும்புகிறது. இரண்டே வாய்ப்புகள் அவன் முன்னால். ஒன்று, நடந்ததை நினைத்து அழுதே சாவது. இன்னொன்று, இறைவன் கொடுத்த இடது கையை உபயோகப்படுத்தலாமா லட்சியத்தை அடைவதற்கு. அவன் கை போனதை பற்றி கூட கவலைப்படவில்லை. ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்ற தன்னுடைய லட்சியம் தகர்ந்து விட்டதே என்று அழுகின்றான். அவனுடைய தாய் கொடுத்த ஊக்கத்தினால், இடது கையினால் 3 மணி நேரம் தினமும் பயிற்சி செய்து கொண்டிருந்தவன் 6 மணி நேரம் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கின்றான். 1940 அவன் ஒலிம்பிக்கு தயாராகும் போது முதல் உலகப் போர் நடக்கவில்லை, ஒலிம்பிக் நடக்கல. 44 தயாராகின்றான், இரண்டாம் உலகப் போர் நடக்கவில்லை. நண்பர்களே, 1948 28 வயதிலே ஒலிம்பிக்கிலே போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டியவன் 38 வயதிலே ஒற்றை கை, அதுவும் இடது கையோடு செல்கின்றான். அத்தனை பேரும் அவனை பார்த்து, 28 வயது இரண்டு கையுடன் இருக்கின்ற அவ்வளவு பேரும் அவனை பார்த்து சிரிக்கின்றார்கள். தன் தாயிடம் சென்று சொல்லுகின்றான், எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அம்மா. தாயினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும், போடா அப்படி. தன்னுடைய தாயினுடைய வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு போட்டியிலே கலந்து கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே? 1948 பீஜிங்கிலே துப்பாக்கி சுடும் போட்டியிலே கார்லே ஹங்கேரியன் ஆர்மியினுடைய கேப்டன் தன்னுடைய இடது கையால் சாதித்த சாதனையை இன்றளவும் எவனாலும் முறியடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. சிந்தித்து பாருங்க. அருணிமா சின்கா எத்தனை பேருக்கு தெரியும்? கொள்ளையர்கள் கழுத்தில் இருக்கிற நகையை பறிப்பதற்காக வாரணாசியில் இருந்து டெல்லி போகின்ற ட்ரெயினிலே போகின்ற பெண்ணை, அவள் கால்பந்தாட்ட வீராங்கனை, நேஷனல் சாம்பியன், கொள்ளையர்களோடு போரிடுகின்றாள். தூக்கி ட்ரெயின்லேருந்து வெளியில் ஏறிறான். எதிர்த்தார் போல் ஒரு ட்ரெயின் வருது, அதில் ஒத்தை கால் துண்டாக போய் விழுந்து விடுகிறது. ஒற்றை காலை வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் அழுகின்றாள். உதவிக்கு ஆள் இல்லை, நடு ரோட்டிலே கிடக்கின்றாள். எலி தன்னுடைய துண்டான காலை, எலி வந்து தின்பதை அவள் கண்ணால் பார்க்கின்றாள். அவளால் அசையக்கூட முடியவில்லை, முதுகெலும்பிலே அடிபட்டு விட்டது. காலையிலே பார்த்த கிராம மக்கள் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். 2011 நான் சொன்ன சம்பவம், கிராமப்புறத்திலே இருக்கிற மருத்துவமனையிலே அனஸ்தீசியா இல்ல, அனஸ்தீசியா இல்லாம டாக்டர் ஆபரேட் பண்ணுங்கிறார் அந்த பொண்ணு. எவ்வளவு தைரியம் நினைத்து பாருங்கள். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? 2013 ஒற்றை காலிலே எவரஸ்டினுடைய உச்சியை தொட்ட ஒரே பெண் என்ற பெருமையை பெற்றவள் அருணிமா சின்கா. எப்படி முடிந்தது? கண்ணில்லாமல் சாதிக்கின்றார்கள், காதில்லாமல் சாதிக்கின்றார்கள். எப்படி? பொறி இன்மை யாருக்கும் பழி அல்ல, அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உடல்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறதெல்லாம் பெரிய குறையே கிடையாது. தன்னிட்ட இருக்கிற திறமையை அறிந்து கடுமையாக முயற்சி செய்து உழைக்கவில்லை என்ற ஒற்றை காரணம் தான் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் உள்ள பழி. அதை நீங்கள் துடைத்தறிய வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே நம்பிக்கை வர வேண்டும். செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த ஆபிரகாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது. கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற மனிதனால் வெள்ளை மாளிகைக்குள் 3 முறை 2 முறை என்று அடி எடுத்து வைக்க முடிகின்றது. ஏன் அவ்வளவு தூரம்? நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன செய்தார்? ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ஒரு சிறுவனால்
அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் ஜனாதிபதியாகவும் உயர முடிந்தது என்றால் நம்பிக்கையை தவிர வேற என்ன இருக்க முடியும்? அந்த நம்பிக்கை உங்களுக்கு எந்த நேரத்தில் வர வேண்டும் தெரியுமா? சென்ட் ஜோசப் கல்லூரியிலே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவருடன் அமர்ந்து கொண்டு கேட்கின்றோம். எப்படிங்க ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உழைப்பு 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 உழைப்பு, ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் செய்கிறோமா? நினைத்து பாருங்கள். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் கொண்டு போகும் தெரியுமா? யாருமே உங்களை நம்பாத போது உன்னை நீ நம்ப கற்றுக்கொள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்துவிடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறைந்துவிடும். தன்னையே நம்பாதவனை உலகத்தில் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் இல்லை. விழுந்து கிடந்தால் சிலந்து கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். அதுதான் நம்பிக்கை. மைக்கேல் பெல்ப்ஸ் நீச்சல் போட்டியில ஒரு வீரன், இவான் குரோக்கரோட முத முத நீச்சல் போட்டியில ஒலிம்பிக்ல போய் கலந்துகிறான். இவனை விட குறைந்த நேரத்திலே 100 meters ஃப்ரீ ஸ்டைல்ல இவன் அவன் ஜெயிச்சிடறான். ஓடி போய் அவன்கிட்ட, எப்பறா இவ்வளவு குறைந்த நேரத்தில் நீ இப்படி நீச்சல் பண்ற அப்படின்னு அவன் கேட்டான். உடனே அவன் சொல்றான், இவனை அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்தி விட்டான். அப்படியே தலையை கேள்விப்பட்டு ஒன்னால முடியாது போடான்ட்டான். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் தங்க பதக்கத்தோட இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்துட்டான். தன்னுடைய படுக்கையறையிலே கொண்டு போய் ஒட்டி வைத்துக் கொண்டான். காலையில கண்ணு விழிச்சான்னா ராத்திரி படுக்கும்போது அவன் முகத்துல தான் முழிக்கணும், தூக்கம் வருமா அவனுக்கு? 3 ஆண்டுகள் தினம் 6 மணி நேர பயிற்சியை முடித்துவிட்டு 4 ஆண்டுகள் கழித்து அடுத்த ஒலிம்பிக் போறான். தன்னுடைய தாயினுடைய காலடியிலே விழுந்து வணங்கி எழுகின்றான். அம்மா, ஒரு தங்கப்பதக்கத்தையாவது ஒலிம்பிக் போட்டியிலே வாங்காமல், பார்சிலோனால நடக்குது ஒலிம்பிக், அந்த இவான் குரக்கரை தோற்கடிக்காமல் இந்த தாய் மண்ணை தொடமாட்டேன், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு சென்றான். என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? ஒரே போட்டியிலே 8 உலக சாதனைகளை நிகழ்த்தி 7 தங்கப்பதக்கங்களையும் 8வது தங்கப்பதக்கத்தையும் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். இன்று உலக போட்டியிலே 25 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றான். 120 கோடி ஜனத்தொகையை வைத்திருக்கின்ற நம்மளால் ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கு அல்லாடுகிறோம். ஒரு மனிதன் 25 தங்கப்பதக்கங்களை வைத்திருக்கின்றான். எப்படி முடிந்தது? நம்பிக்கை உன்னை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். முயற்சி முயற்சி என்று சொல்லுகிறார்களே, என்ன, எல்லோரும் தான் முயற்சி செய்கின்றோம். எல்லோரும் வெற்றி பெறுவதில்லையே, ஏன்? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல மாணவர்களே. முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி.